விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். சூரியனின் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ வாயிலாகவும் வழமையாக நாங்க பார்க்க போற சுவாரஸ்யமான செய்திகளை தான் பார்க்க போறோம். சரி, இன்றைய நாள்ல நாங்க கொண்டு வந்த செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, உலகளவில் பல்வேறு நாடுகள் வந்து இப்போ வந்து பல்வேறு சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வந்து உள்ளாகி வருகின்றன. ஒரு பக்கம் சீனாவில் கொரோனா கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் யுக்ரைன் மக்கள் போரால பெரும் பாதிப்பு உள்ளாகி வராங்க. அதே போன்று பாகிஸ்தான்ல கோதுமை மாவுக்காக அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வந்து பதிவாகி கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு பிரச்சனையால வந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் இலங்கையில் கூட காற்று மாசு சம்பந்தமான பிரச்சனை வந்து ஏற்பட்டது அண்மையில். இதனால் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்றும் கூட இந்த ஒரு பிரச்சனை வந்து நிலவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாய்லாந்துலயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து தற்போது நிலவி வருகிறது. அதாவது தாய்லாந்துல சமீப காலமாக காற்றின் மாசுபாடு வந்து அதிகரித்து உள்ளதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. நிறைய நோய்களும் வந்து பரவி கொண்டிருக்கிறது. இதனால் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வந்து எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரது, இப்படியான பல்வேறு நடவடிக்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது கச்சா அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து சுத்தமான காற்றை வந்து காசுக்கு விற்பனை செய்து வருகிறாராம். காற்ற கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய காலம் வந்தாச்சு. ஆமாம், தாய்லாந்துல தான் இந்த ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கும் கூட அங்க வந்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா காற்றை வந்து காசு கொடுத்து வாங்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, தாய்லாந்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த காற்று வந்து சுத்தமான காற்றாக இருக்கிறது. இந்த நிலையில் தாய்லாந்தை சேர்ந்த கச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய 52 வயதான ஒரு நபர் தான் தன்னுடைய பண்ணையிலிருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான காற்றை வந்து விற்பனை செய்து வருகிறாராம். இந்த காற்று வியாபாரத்தின் மூலம் அவர் நல்ல வருமானத்தையும் ஈட்டி வருகிறார். தாய்லாந்தின் வடகிழக்கு மாகாணத்துல ஏசியன் லைஃப் அப்படின்ற ஒரு சுற்றுச்சூழல் குழுவை வந்து இந்த நபர் நடாத்தி வராரு. இந்த இடத்துல இவருக்கு சொந்தமாக ஒரு தேசிய பூங்காவும் வந்து இருக்கிறது. அந்த பூங்காவுக்கு பக்கத்துல தான் பண்ணை ஒன்றும் அமைந்துள்ளது. இந்த இடம் வந்து தூய்மையான காற்று, காடுகள், நீரோடைகளுக்கு வந்து பெயர் பெற்றது. இதை அடுத்து அங்கிருந்து வரும் தூய்மையான காற்றை வந்து இந்த நபர் விற்பனை செய்கிறார். இவர் வந்து இந்த காற்றை கிட்டத்தட்ட இலங்கை மதிப்புல 11,000 அதிகமாக விற்பனை செய்கிறார். அங்கு சென்று அந்த சுத்தமான காற்றை சுவாசிப்பவர்களுக்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் அங்கு செல்பவர்களுக்கு உணவும் தங்குமிடமும் வந்து இலவசமாக வழங்கப்படுகிறதாம். செல்லப்பிராணி அப்படின்னு சொன்னா சிலருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நாய், பூனை, கிளி இப்படி ஏதாவது ஒன்றை வந்து வளர்ப்பாங்க செல்லப்பிராணியாக. ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த செல்லப்பிராணிகள் மீது வந்து அதீதமான பாசம் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொருவர் வந்து ஒவ்வொரு மாதிரியாக அந்த செல்லப்பிராணியை வந்து வளர்ப்பாங்க. அதே மாதிரி தாங்க இங்க ஒரு பெண் வந்து விலங்காக மாறி இருக்கிறாங்க. அந்த விசித்திரமான பெண்ணோட பெயர் டியாமண்ட் ஈவா மெடுசா அப்படின்றதான். இவர் அதீத உடல் மாற்றங்களை செய்து தன்னை ஒரு விலங்கு போலவே மாற்றி இருக்கிறார். அதாவது புராண கதைகளில் வரும் டிராகன் போல தன்னை மாற்றி அமைத்திருக்கிறார். இந்த பெண் தன்னோட காது, மூக்கு, நாக்கு என எல்லாத்தையுமே மாற்றி அமைத்திருக்கிறார். முன்னாள் வங்கி ஊழியராக இந்த பெண் வந்து வேலை செய்திருக்கிறார். பல்வேறு அறுவை சிகிச்சைகள் மூலம் காது மற்றும் மூக்கு துவாரங்களை நீக்கி கண்களை பச்சை நிறமாக்கி தனக்கு கொம்பும் வைத்திருக்கிறார். இந்த பெண்ணோட தலை, முகத்தில் காட்டுவிரியன் பாம்பு போன்றும் மற்றும் உடல் முழுவதும் டாட்டூக்களை குத்தி தன்னை ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிராகன் போலவே மாற்றி அமைத்திருக்கிறார். இந்த பெண் அமெரிக்காவில் உள்ள அரிசோனா மாகாணத்தில் பிறந்திருக்கிறார். இப்படி டிராகனாக மாறுவதற்கு முன்பு பல சவால்களை சந்தித்துள்ளார். பாலியல் வன்முறைகளுக்கும் உள்ளாகியுள்ளார். அதற்கு பிறகு மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பை இடைநிறுத்தியுள்ளார். இது குறித்து இந்த பெண் சொல்லும் போது, முதலில் கனவுகளில் பாம்புகள் வர தொடங்கியதுதான் இந்த பயணத்திற்கும் இந்த மாற்றத்திற்குமான காரணம் என கூறுகிறார். நான் உண்மையான மற்றும் நிஜத்தில் வாழும் மனித ஜந்து அப்படின்னு சொல்லியும் இந்த பெண் கூறுகிறார். சரி, இன்றைய நாள்ல நாங்க கொண்டு வந்த இந்த சுவாரஸ்யமான இரண்டு செய்திகளும் வந்து உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான செய்திகளோடு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.